நாட்டில் வந்து ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து அப்போது ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது தான் பயன்படுத்தாங்க. 1920 தான் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டார்லிங்டன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிவர்பூல் இருக்குல்ல, லிவர்பூலில் அதை மேன்செஸ்டர் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1835. அப்போ 30-40 போயிட்டு இருந்த ட்ரெயினு இப்போது மசாலெலாம் இங்கே சைனாவில் 230 வரைக்கும் போகுது ஸ்பீடு. பட் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வேகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா 2000 வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 35,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ரெயின் வந்து சைனாவில் கனெக்டடாக இருக்குது. அதாவது எல்லா சிட்டிக்குமே இப்போ குவாங்ஸாவில் வந்து ஷாங்காய் வரையும் பெய்ஜிங் வரையும் போனாலும் வந்து ட்ரெயினில் போக முடியும் வெறும் 10 மணி நேரத்தில். ஆமாம், ட்ரெயின் அந்தளவுக்கு வேகமாக போகும். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வேகம் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து 4.5 மணி நேரம் போகிற ட்ரெயினு, இதே 3 மணி நேரம் ட்ரெயின்லாம் இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் காமிக்கணும் அப்படின்ற வேலை வந்தேன். நான் உட்காந்து சீட்டே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. நான் கடைசியாக எத்தியோப்பியா ஏர்லைனில் பிஸ்னஸ் கிளாஸில் போகும்போது எப்படின்ச்சோ அதே ஒரு ஃபீலில் இருக்கேன். சாப்பாடு எல்லாமே இங்கே ஃப்ரீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ, பட்டினத்துலாம் வந்துடுறாங்க. இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரெயின் 350 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுமா. இந்த ரூட்டில் வேகம் கம்மியாக தான் இருக்குது, 230 போகுது. பட் இப்போ ஷாங்காய் பெய்ஜிங்லாம் போனோம்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும் போல். அதேமாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக வந்து ஃப்ளைட்டுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் தான் சைனாவில். ஏன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து ட்ரெயின் வந்து கனெக்டடாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து இங்கே வேகமாக நீங்கள் வந்து பயணிக்க முடியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது குலீன் அப்படின்ற சிட்டி, குவாங்ஸிஸ் வான் அப்படின்ற ப்ரொவின்ஸில் இருக்குது. வாயிலே வர மாட்டேங்குது பேர், இங்கே நான் போடுறேன். அந்த ப்ரொவின்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஆறு மலைப்பகுதி அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும்போது இந்த சீரீஸில் இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவாக அப்போது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்க வித்தியாசமாக மீன் பிடிப்பாங்கம்மா. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் அதை உங்களுக்கு காமிக்கின்றதுக்காக நான் என்ன போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து குலீன் சைட் நூடுல்ஸு, அப்புறம் வந்து நத்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக. ஆக்சுவலாக சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க, மீன் ஷிப்பு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ட்ரெயின் மட்டும் இல்லைங்க, ஷிப் ஒவ்வொரு ஆறுலேயும் வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டுருக்காங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகிறதுக்கு, வேறு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு எடுத்து வந்து, அதாவது உள்நாட்டு பயணமே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கப்பல்களை பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து செலவுகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடமே இங்கே தான், இந்தியா. இங்கே இருக்கிறது இந்தியா இருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சைனா தான் வைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் வந்து டெய்லி ஷிப்பில் வந்து ரிவரில் போகும். ஸோ அது இல்லாமல் அந்த குழின் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கல்ச்சரமாக கலாச்சாரங்களில் வந்து பயங்கரமாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன சொன்னாலும் நிறைய இருக்கு.
வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. So upon the gooding station.